நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு குட்டி வீடியோ ஒன்று போடலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க போடுறதுக்கு. என்ன போடுறது, என்ன விடுறது அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. ஓகே, இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னாக்கா, என்னோட புதுசாக ஒரு ரேடியோ ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ரேடியோ வந்துட்டு ப்ளூடூத் இதுவும் இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இது வந்துட்டு நம்ம வெளியில் வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் வச்சுக்கலாம். நம்ம இது வாங்கணும், என்ன புல் வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று வாங்கினோம். அது வாங்கினப்போ இது கொடுத்தாங்க நமக்கு. இது வந்துட்டு நல்ல பிராண்டுங்க. அதாவது இந்த ப்ரொஃபஸர் இருக்காங்கள, வேலை செய்கிறவங்க பில்டிங் கட்டுறது அது இது சொல்லிட்டு அவங்கெல்லாம் பாவிக்கிற இது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சிது, சரி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது இதோட விலை வந்துட்டு மலேசியா காசுக்கு ஒரு 1000+ அந்த மாதிரி வரும், 1200 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புல் வெட்டுறது மிஷின் வாங்கினதுக்காக இது கொடுத்தாங்க. அதனால தான் அதோட பேட்டரி இதெல்லாம் சேர்ந்தே வந்தது, அதான் வாங்கியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன வாட்டர் ப்ரூஃப் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதுவும் நல்லதானே, நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போ இது நான் பாவிக்கிறேன். நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ இதை வச்சிட்ருக்கேன் நான் வெளியில் வேலை செய்யும்போது கார்டனில். நம்ம கார்டனை கொஞ்சம் பார்ப்போமா அப்படியே சுற்றி. அதுக்கு முன்னே இன்னொரு இது சொல்லிடுறேன்னு, இங்கே உங்களுக்கு நினப்பு இருக்கானு தெரியல, ஒரு சம்மர் டேக் ஒன்று பண்ணோம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னே. அது வந்துட்டு இங்கேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கேருந்து நாங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம். அது நவுத்தி எடுத்து போகாட்டி போதும்னு ஆகிடுச்சுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பழங்கால மெத்தடை தான் நாங்கள் யூஸ் பண்ணி, அங்கே நானும் என் பையன் இன்னொரு ஒரு பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து தான் இங்கேருந்து அங்கே நகர்த்தி எடுத்துகிட்டு போனோம். இங்கே வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னாக்கா, புதுசாக ஒரு சம்மர் டேக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நானும் என் பையனை சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி வேலை செய்கிறது. ஸோ அவரை நானும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம வேலைக்கு வச்சோம்னாக்கா பயங்கரமாக காசு ஆகும் இல்லையா, அது அதனால தான் நம்ம சொந்தமாக செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அது இப்போ எங்கே இருக்குனாக்கா, அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே தான் இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் நிழலாக இருக்கும் அந்த இடம் வந்துட்டு, அதனால தான் அங்கே வச்சாச்சு. ஓகே, சரிங்க, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.